25 ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் எஸ்என்எஸ் கல்வி குழுமங்கள் கோவை. ஆனந்தியுடன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே போல் இன்றைய சினிமாக்காரனில் வித்தியாசமாக ஏதாவது பேசலாம் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. வழக்கமாக ஒரு படத்தை எடுத்து பேசிட்டு அந்த படத்துடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஏதாவது ஒரு பஞ்ச் லைனை பேசிட்டு முடிக்கிறது வந்து எனக்கு சரியாக படலை. ஏன்னா இந்த தீபாவளி திருநாளில் ஒரு வித்தியாசமான ஒரு இயக்குனரை பற்றி, அவர் ஏன் அந்த படத்தை வந்து எடுத்தார், அந்த படத்தை நம்ம வந்து எப்படி பார்க்கணும், அந்த படத்தை பார்க்குறதன் மூலமாக நமக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசலான் இருக்கேன். ஏஃபார் ஆப்பிள் அப்படிங்கிற மாதிரி சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஏஃபார் அகிரா குரோஷோவா தான். ஸோ அகிராவுடைய மிக முக்கியமான இரண்டு படங்களை நான் வந்து எடுத்துக்கிறேன். அது ஏன் இரண்டு படங்கள் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு அரசியல் இருக்குது. அகிராவுடைய அரசியலை நாம் தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து பல வருடங்களாக வந்து படங்கள் இயக்குனார். தன்னுடைய அந்திம காலம் வரைக்கும் அங்கீகாரத்துக்காக இவர் இயங்கின மனிதர். அவர் இறந்த பிறகு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவருடைய படங்களை வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஆனால் அந்த காலகட்டங்களில் வந்து அவருடைய படங்கள் இது என்னமோ வித்தியாசமாக ஏதோ எடுக்கிறாரு, ஆனால் பட் இது வந்து சினிமாவா இல்லை டாக்குமெண்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தது. தன் சொந்த நாடு ஜப்பான்லேயே அங்கீகாரம் கிடைக்காதனால போய் ரஷ்யாவிலலாம் போய் ஒரு படம் 1975 பண்ணார். நம்ம வந்து முதல்ல பார்த்துருக்கோம். நான் வந்து இந்த சினிமாக்காரன் பேசையில் இந்த சீரீஸ் ஆரம்பிக்கையில் பேசின முதல் படம் உங்களுக்கே தெரியும், தெர்சு உசாலா அப்படிங்கிற அந்த படம். தெர்சு உசாலா படத்தை ஏன் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயம் அகிரா குரோசாவா மட்டும் கிடையாது, அந்த படத்தில் பேசின அந்த யூனிவர்சல் பிரதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசின அந்த விஷயம். அதே போல தான் இன்னொரு படம் ஹை அண்ட் லோ. இந்த ரெண்டு படங்களையுமே அவர் வந்து பேசுறதுக்கான அரசியல், நாம் புரிஞ்சுக்கிட்ட அரசியல் வந்து நிச்சயமாக இந்த படங்களை வந்து பார்க்க தூண்டும். என்ன அரசியல் அதில் பேசியிருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் வந்து கேட்குறது எனக்கு இப்போ புரியுது. வாங்க இந்த படத்துக்குடைய கதைக்குள்ளே போவோம். தெர்சு உசாலா இல்லை, ஹை அண்ட் லோக்குள்ள இப்போ நம்ம போகலாம். ஆல்ரெடி தெர்சு உசாலாவுடைய கதை உங்களுக்கு தெரியும். கேப்டன் அர்ஜினோவ் அப்படிங்கிறவர், அவர் வந்து ஒரு சைபீரிய புல்வெளி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வனாந்திர பகுதியில் ஒரு லேண்டை எக்ஸ்பெடிஷன் பண்ணுறதுக்காக போயிருப்பார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு தெர்சு உசாலாங்கிற ஒரு காட்டிலே இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து நட்பு பாராட்டி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வந்து அர்ஜினோவுடைய உயிரை காப்பாற்றின பிறகு ஒரு ஆழ்ந்த ஒரு நட்பு இவங்களுக்குள்ளே உருவாகுது. அதன் பிறகு அவர் வந்து வீட்டுக்கெல்லாம் வந்து கூட்டிட்டு போவார். கூட்டு போன பிறகு காடு தான் தன்னுடைய உலகம், காட்டை தாண்டி வந்து நாட்டில் வந்தால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு காட்டு செடி போல் ஒரு மனிதர் தான் தெர்சு. ஸோ தெர்சுவால் அர்ச்சனாவுடைய வீட்டில் என்ன தான் அன்பை கொட்டி கொடுத்தாலுமே அவரால் அங்கே இருக்க முடியாது. கடைசியில் அர்ச்சனோவ் அந்த நட்பை எப்படி போற்றி பாராட்டுறாரு அப்படிங்கிறதான் அந்த படத்துடைய கிளைமேக்ஸ். ஸோ ஒரு நட்பை பாராட்டுறவங்க எல்லாருமே அந்த படத்தை வந்து பார்க்கணும். இது வந்து இந்த கதையை நான் ஆல்ரெடி சொல்லிட்டதுனால அதில் விட்டுடலாம். இப்போ ஹை அண்ட் லோக்கு வருவோம். ஹை அண்ட் லோ என்ன அரசியல் பேசியிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு திருப்பி தெரிசுக்கு நம்ம வரலாம். ஹை அண்ட் லோவுடைய படத்தில் பார்த்திங்கன்னா படத்துடைய துவக்கத்திலேயே ஒருத்தர் இருப்பார், காண்டோ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒரு நிறுவனத்தில் ஷூ கம்பெனியில் வந்து வேலை பார்ப்பார். அவருக்கு வந்து சீனியர் பாஸ்லாம் இருப்பாங்க. அவரும் வந்து ஒன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர். ஸோ அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கும், ஒரு நாளில் ஒரு பங்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கையில் கம்பெனிக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் தான். ஊழியர் மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாமல் ஒரு முதலாளிக்கு ஈக்குவலான ஒரு மனிதர். ஏன்னா நாளில் ஒருத்தர் அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் ஒரு ஸ்டேக் ஹோல்டர்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிறவர் புதுமையான காலனி தயாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவார். அப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து பேசுவாங்க, வந்து கம்பெனி வந்து ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஸ்திரத்தன்மையை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலான்னா மேலே இருக்கக்கூடிய பாஸை நம்ம கவுத்திட்டு நாம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கால்குலேஷன் போடுவாங்க. ஸோ கால்குலேஷன் வந்து எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா இவர் வந்து அதில் ஒத்துக்க மாட்டார். அவங்க வந்து சில பெர்சன்டேஜ்லாம் சொல்லுவாங்க, நம்ம மூணு பேர் சேர்ந்தோம்னா அந்த ஷேரை விட அதிகமாகிடும், ஸோ இது சிம்பிளான வே, அதனால் நீங்கள் வந்து எங்கள் கூட வரணும் அப்படிலாம் வந்து கூப்பிடுவாங்க. ஆனால் பட் வந்து அவர் வந்து அதுக்கெல்லாம் வந்து பிடி கொடுக்க மாட்டார். ஸோ இப்படியே இருக்கையில் ஆனால் இவங்கக்கிட்ட போனால் அந்த கம்பெனியை வந்து நாசமாக போயிடும் அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்ணுவார்னா அந்த கம்பெனியை நம்ம வந்து முதலாளிகிட்டையும் அது வந்து கொடுக்கணும், அதே சமயத்தில் நாமளும் இந்த கம்பெனியில் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில விஷயங்களை வந்து முன்னெடுப்பார். என்னென்னா அந்த கம்பெனியில் இன்னும் அதிகமான ஷேர்ஸ்லாம் வாங்கிட்டோம்னா இந்த மாதிரியான வேறு வேலைகள்லாம் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் தீவிரமாக இருப்பார். ஸோ இதனால் வந்து அவருக்கு ஒரு பொருளாதார தேவைகள் இருக்கும், அதுக்காக வந்து ஒருத்தங்கள்ட்ட வந்து பணம் கேட்டிருப்பார். அது ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் அவருடைய வீட்டில் வந்து போகும். அவருடைய வீடு வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ஹை கிளாஸ் சொசைட்டிக்கான ஒரு வீடோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். ஏன்னா ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப அடிமட்டத்திலிருந்து முன்னேறி போன ஒருத்தர் தான் காண்டோ. எப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலனி தொழிலில் வந்து கற்றுக்கிட்டு
அப்படியே படிப்படியாக மேலே வந்து இப்போ வந்து அந்த ஒரு உயரிய பதவியில் வந்து இருக்கார். ஸோ அதனால் வந்து அப்படி இருக்கையில் இன்னொரு ஃபோன் காலும் வரும் அவருக்கு. ஸோ அவருடைய மனைவியோட பேசிகிட்டு இருப்பார். அந்த வீடு அந்த ஒரு ஹால் வித்தியாசமாக இருக்கும். இப்படி பேசிகிட்டு இருக்கையில் உதவியாளர்கள்லாம் இருப்பாங்க. பையன் அவருடைய பையன் வந்து விளையாண்டுட்டு இருப்பான். அப்போ ஒரு விஷயத்த அவர் வந்து ஃபோன் கால் ஏற்கனவே அந்த பண விஷயமாக பேசிகிட்டு இருந்தார்ல, அப்போ வந்து அந்த ஃபோன் கால் ஒன்று வரும். அதனால் பையனை வந்து பார்ப்பார். பையன்ட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லிகிட்டு இருப்பார் அந்த ஃபோன் காலுக்கு முன்னாடி, என்ன விளையாடுறீங்கப்பா அப்படின்னா, அந்த அவருடைய டிரைவர் பையனோடையே சேர்ந்து விளையாண்டுட்டு இருப்பான். ஸோ நான் வந்து ஷெரீஃபாக இருக்கேன், அவன் வந்து திருடனாக இருக்கான் அப்படின்லாம் வந்து சொல்லி இது பண்ணுவான். ஃபஸ்ட்டு இவன் திருடன் சொல்லியிருப்பான், அப்புறம் ஷெரீஃபா நீ வந்து ஏன் விளையாடக்கூடாது, ஷெரீஃப்லாம் அப்படி கம்பீரமாக இருக்கணும் அது இதுன்னு சொல்லி பையனுக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பார். ரவுடி தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி சில விஷயம்லாம் வந்து சொல்லுவார். அவங்க மனைவி வந்து உரிமையாக கண்டிப்பாங்க, என்ன பிள்ளைகளுக்கு வந்து இப்படி வந்து தப்பான விஷயங்களை போதிக்கிறீங்க, ஒரு நல்ல விஷயத்தை சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக நம்மளுடைய வீட்டிலலாம் மனைவிமார்கள் என்ன சொல்லுவாங்க, இல்லை அம்மாமார்கள் வந்து எப்படி வந்து அப்பாட்ட பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இடித்து வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்படி சொல்லிகிட்டு இருக்கையில் அந்த ரேன்சம் ஒரு கால் வந்து வருதுல்ல, அது என்னென்னா உங்கள் பையனை கடத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு கால் வரும். ஒரு நிமிஷம் அவருக்கு பயங்கரமாக அப்படி என்ன நடக்குதுன்னே அவரால் புரிஞ்சிக்க முடியாது. அப்படி ஒரு சின்ன ஜெர்க்காவார், ஏன்னா இப்போ தானே தன்னுடைய பையனை வந்து பார்த்தாரு, ஒரு அட்வைஸ் பண்ணார், இந்த மாதிரி ஷெரீஃபாக இரு, அப்புறம் வந்து ரவுடியாகவும் இரு, கெத்தா இரு, நல்லா கம்பீரமாக இரு, நம்ம அடி தான் முதல் அடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பார், டிப்ஸ் கொடுத்துருப்பார். அந்த விளையாட்டில் சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை, பையனை கடத்திட்டாங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு இடத்துல அந்த ஃபோன் கால் முதல் காலில் வந்து அந்த பணமும் அவருக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ அந்த பணம் வந்து கிடைக்குதுல்ல, கிட்டத்தட்ட அதே அதில் ஒரு நாலில் மூன்று பங்கு வந்து இந்த ரேன்சமாக வந்து கேட்பாங்க, கிட்டத்தட்ட அதே அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் பையனை வந்து நாங்கள் உயிரோடு விட்டுருவோம் அப்படின்னு சொன்னோன்னா இவரால் பயங்கர ஷாக் ஆகிடும், ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு சரி எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்துட்டு இருப்பார். பேச்சு கொடுத்துட்டு இருக்கையில் பார்த்தோம்னா அந்த டிரைவர் எல்லாருமே வந்து நிற்பாங்க, அவருடைய உதவியாளர்கள்லாம் நிற்பாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் வந்து கவனிப்பார், என்னென்னா ஒரு கால் முடிஞ்சோடனே அடுத்து திருப்பி கூப்பிடுவாங்கல்ல, அந்த நடு அதுக்கு நடுவில் சில விஷயங்கள் நடக்கும். டிரைவர் வருவார், இவரோட பையனும் இங்கே வந்திருப்பான். என்ன இப்போ தான் விளையாண்டுட்டு இருந்தால் கடத்திட்டு போனான்னு சொன்னாங்க, பார்த்தா நம்ம பையன் இருக்கானே அப்படின்னு பார்த்தா டிரைவரோட பையன் காணாமல் போயிருப்பான். அப்போ காஸ்ட்யூம் மாறி இருக்கும், செரீஃப் ட்ரெஸ்ஸை இவன் போட்டிருந்திருப்பான். ஸோ இதனால் வந்து ஒரு அடையாளம் மாறி யாரோ பையனை வந்து கடத்தியிருக்காங்க. இவரோட பையன் நினச்சிட்டு, அதாவது முதலாளியோட பையன் நினச்சிட்டு தொழிலாளி டிரைவருடைய பையனை கடத்திட்டு போயிருக்காங்க. ஸோ கடத்தல்காரன் ஒரு மிஸ்ஜட்ஜ்மெண்ட்டில் கடத்திட்டு போயிட்டான். இவருக்கு வந்து ஒரு நிமிஷம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார், ஆஹா அப்படின்ட்டு, பரவாயில்ல நம்ம பையன் நமக்கு கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் மனைவி வந்து சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இப்போ வந்து டிரைவர் அப்பவும் வந்து வருத்தப்பட்டிருப்பார், முதலாளியோட பையன் வந்து காணாமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது தன்னுடைய பையன் தெரிஞ்சோன்னா இன்னும் கொஞ்சம் வருத்தம் அதிகமாக இருக்கும். அதோட வந்து அப்படியே இதாகும் ஒரு மாதிரி வந்துட்டு, ஐயா என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கணுன்னா, இவன் வந்து அப்படியே காண்டோ வந்து ஒன்றும் பதட்டப்படாத நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். அந்த கால் வரும், கால் வந்தோன்னா சரி தன்னுடைய பையன் இல்லை கடத்தலை இங்கே தான் இருக்கான் அப்படிங்கிறது வந்து அவர் மனசில் இருந்தாலுமே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பவும் அவங்க வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரியே வந்து பணம் கேட்பாங்க. ஸோ இப்போ அவருடைய முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் சரி நம்ம வந்து பணத்தை கொடுத்து அந்த குழந்தையை வந்து மீட்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துவார். பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும், மனைவிக்கு பயங்கர இதாக இருக்குன்னா அது இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட தன்னுடைய சொத்து அந்த கடன் வாங்குறாருல, தன்னுடைய வீட்டெல்லாம் அடமானம் வச்சுருப்பாரு, அப்படி தான் வாங்குறாரு. மொத்த அமௌண்ட்டையுமே போய் அந்த இடத்துல கொடுத்து அந்த பையனை மீட்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணுவார். இவன் வந்து டிரைவர் என்ன பண்ணுவான்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே கடவுள் மாதிரி கும்பிட ஆரம்பிச்சிருவான், எப்படியாவது என் பையனை மீட்டு கொடுத்துருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிருவார். ஸோ இருப்பா நீ வேற அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப, நானே வந்து வாழ்க்கையே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஓகேன்னு ஒத்துக்குவார். ஆனால் வந்து என்ன பண்ணுவார்னா, எப்படியாவது ஏமாத்திடலாம், ஏதோ ஒரு வழி இருக்கும்ல அப்படின்னு நினச்சி தான் அவர் சொல்லியிருப்பார். காவல்துறைகிட்ட போயிடுவார். அவன் என்ன சொல்லுவான், அந்த கடத்தல்காரன் போலீஸ்கிட்ட போனால் அவன் பையனை வந்து பிணமாக தான் பார்க்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பான். ஆனால் இவர் போலீஸ்கிட்ட போவார், டிரைவருக்கு ஒரு சின்ன ஜெர்க்காகும், நேரம் அவருடைய பையனாக போயிருப்பாரா அப்படின்லாம் வந்து நினப்பாப்பில். ஆனால் பணத்தை ஃபுல்லாக எடுத்துட்டு அவன் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு சூட்கேஸில் கொண்டு போகக்கூடிய வேலைகள்லாம் எடுத்து வச்சுட்டு காவல்துறையினர் வருவாங்க. இந்த படத்தில் வந்து காவல்துறை, இது ஆக்சுவலி போலீஸ் ப்ரொசீஜரல் கிரைம் ஃபிலிம் தான். ஸோ இந்த படம் வந்து எப்படி ஒரு போலீஸ் வந்து ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, ஒரு கடத்தலை வந்து எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப நுணுக்கமாக காட்சியமைப்பு பண்ணியிருப்பாங்க. நிறையா போலீஸ்காரங்க வருவாங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு வீடு க்ளீன் பண்ணுற மாதிரி, வேறு வேறு வேலைகள் செய்கிற மாதிரி வித்தியாசமாக வருவாங்க. வந்துட்டு அதை மப்பியில் வருவாங்க, வந்துட்டு உட்காந்துருப்பாங்க, அவருக்கு வந்து நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு நீங்கள் பதட்டப்படாதீங்க,
பணத்தை கொடுங்க, அது வந்து அந்த பணத்தோடு சேர்த்து சில பவுடர் சின்ன பேக் மாதிரி ஒன்றுலாம் கொடுப்பாங்க, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் காரணமாக தான். அதே போல் பணத்தை சில சீரியல் நம்பர்களோட வச்சு கொடுங்க, ஒருவேளை அது வந்து ஸ்ப்ரெட் ஆகினா கூட அந்த நம்பரை வச்சு கூட நம்ம அந்த குற்றவாளிகளை ட்ரேஸ் பண்ணலாம். ஸோ வந்து பதட்டப்படாதீங்க, உங்கள் பையன் வந்து உங்களுக்கு கிடப்பான். நிச்சயமாக இந்த மாதிரி கடத்துறவங்க ஒரு குழந்தை தான், அவங்களுக்கான ஒரு கேடயம் மாதிரி சீல்டு மாதிரி இருக்கிறதுனால எடுத்தோடனே குழந்தைலாம் அந்த அளவுக்குலாம் போக மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க, பயப்படாதீங்க. பணம் தான் அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறதுனால நம்ம கிட்டத்தட்ட அவங்களுக்கு பணத்தை கொடுக்குற மாதிரி போய் அவங்கள வந்து நம்ம பிடிச்சிடலாம். ஸோ பதட்டப்படாதீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து ஃபோன் கால் வரும், ஃபோன் கால் வந்தோடனே என்ன அவன் வீடு வந்து ஒரு மாதிரி அன்யூஸ்வலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடத்தல்காரன் பேசுவான். அப்படிலாம் இல்லையே, நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து போலீஸ்காரங்களாம் அப்படியே ஒளிஞ்சு அப்படியே இருப்பாங்க. இருந்தோடனே இல்லை, நீ எப்போவுமே கரெக்டாக நான் வந்து திரைச்சியிலையெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ண மாட்டியே, ஓப்பனாலாம் வச்சுருப்ப பாபுத்துன்னு, இப்போ வந்து ஏன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொன்னால் ஜன்னலை திறந்து விடு அப்படியே ஃபுல்லாக, நானும் பார்த்துட்டு தான் இருப்பேன் இங்கே அப்படி திற அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஸ்க்ரீனு ஃபுல் கண்ணாடி அப்படி அங்கேருந்து பார்த்தோம்னா கீழே அதாவது ஒரு மலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி, கீழே தான் வந்து ஒரு பெரிய ஒரு சேரி பகுதி இருக்கும், அந்த சேரி பகுதியை பார்க்குற மாதிரி இருக்கும். இவர் திறந்த உடனே மனைவி இருப்பாங்க, அந்த டிரைவர் இருப்பாங்க, மூணு பேர் இருக்கீங்க ஓகே, இப்படி தான் இருந்தால் தான் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கடத்தல்காரன் சொல்லுவான். தூக்கி வாரி போட்டுரும் ஒளிஞ்சிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு. ஸோ குற்றவாளி இங்கே தான் பக்கத்தில் இருக்கான், ஸோ இவனை வந்து எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது பெரிய ஏரியா, வாஸ்ட் ஏரியா, ஒரு பைனாகுலர் வச்சு கூட வந்து அவன் ஜூம் பண்ணி கூட பேசியிருந்திருக்கலாம். ஆனால் என்ன ஒரு க்ளூ அப்படின்னா, அவன் வந்து அப்போலாம் வந்து செல்ஃபோன்லாம் கிடையாதுல்ல, ஸோ ஏதோ ஒரு பப்ளிக் டெலிஃபோன் பூத்துலேருந்து தான் பேசுகிறான். இவருடைய வீடு ஜன்னல் தெரிகிற அளவுக்கு அந்த பெரிய ஓப்பனாக தெரியக்கூடிய அந்த இடத்துலேருந்து தான் பேசுகிறான் அப்படிங்கிறதுனால ஈஸியாக சில இடங்களை மார்க் பண்ணி எங்கெங்கே அந்த பூத்துலாம் இருக்குது அதெல்லாம் இது பண்ணி கெஸ் பண்ணி போவாங்க. ஸோ இன்னொரு பக்கம் அந்த பேக்கு கொடுத்ததுக்கான நோக்கம் உங்களுக்கே தெரியும், ஒருவேளை அந்த பணத்தெல்லாம் எடுத்த பிறகு அவன் வந்து கொளுத்துனான்னா அதுலேருந்து வரக்கூடிய ஒரு பிங்க் கலர் புகை அது வந்து காட்டி கொடுத்துரும், எங்கேருந்து வருதுன்னு காட்டி கொடுத்துரும். ஒருவேளை அதை வந்து தீ வச்சு கொளுத்தாமல் தண்ணிக்குள்ளே போட்டால் கூட அது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லை வந்து கிரியேட் பண்ணும். எந்த இடத்துல அந்த மாதிரி ஸ்மெல் வருதோ அந்த இடத்த நோக்கி போய் உள்ளே ட்ரேஸ் பண்ணோம்னா, ஸ்மெல் வர இடத்துல பார்த்தோம்னா அதை பண்ணதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்படி காவல்துறையினர் வெவ்வேறு இது பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு புல்லட் ட்ரெயினில் அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் அவன்கிட்ட வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணிவிட்டு திருப்பி தங்களுடைய குழந்தையை வந்து அந்த டிரைவருடைய குழந்தையை கூட்டு வருவாங்க. இதுக்கு நடுவில் இவருடைய குழந்தையே தொலைஞ்சு போகக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும். அப்படி வந்து அந்த குழந்தை எப்படி வந்து கிடைக்கிது, அதே போல் அந்த குற்றவாளிகள் யார், ஒரு ரெண்டு பேரை வந்து பிடிப்பாங்க, அந்த ரெண்டு பேர் வந்து போதையில் இருப்பாங்க, இறந்திருக்காங்களா இல்லை வந்து அவங்க உயிரோடு இருக்காங்களா, அதே போல் இந்த சம்பவங்களுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்தது ஒரு மூளை யார், அவருக்கும் இவங்களுக்கும் என்ன கான்ஃப்ளிக்ட், என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கதை ஒரு பெரிய கதையாகவே போயிட்டுருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் திரையில் பார்த்தே வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து டிவிடியாக நிறைய இடங்களில் கிடைக்கிது, ஆக்சுவலி இது வந்து யூடியூப் போன்ற எந்த இடங்கள்லையுமே இல்லை, இதை நான் வந்து டிவிடியில் தான் இதை வந்து பார்த்துருந்தேன். இது பார்த்து ரொம்ப நாளாச்சு. இந்த படங்கள் வந்து அவருடைய செவன் சாமுராய், ரொசாமான் போன்ற படங்கள், ரன் போன்ற படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கையில் இந்த படம் ஒரு நண்பருடைய பரிந்துரையில் பார்த்தேன். பார்த்துட்டு உண்மையிலே உலுக்கிருச்சு, மிரண்டுட்டேன். ஏன்னா வந்து எல்லோரும் சொல்லுவாங்க செவன் சாமுராய் வந்து மிகச்சிறந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் செவன் சாமுராய் ஓகே, அது நல்ல படம் தான். ஆனால் அதை விட இதில் பேசின அரசியல் வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா பட்டது. என்ன அப்படின்னா, அந்த படத்தில் கிளைமேக்ஸில் இதெல்லாம் பண்ணினது, இந்த ரேன்சம் பண்ணது, பையனை கடத்தி வச்சுட்டு பணம் கேட்டது ஒரு ஆள், அந்த ஆளை போய் பிடிச்சிருவாங்க போலீஸ், இந்த போலீஸ் ப்ரொசீஜரல் எல்லாமே பண்ணிவிட்டு அவனை போய் பிடிச்சிருவாங்க. ஸோ அவனை பார்க்குறதுக்கு ஜெயிலுக்கு இந்த காண்டோ போவார், ஜெயிலில் போய் பார்த்துட்டு ஏன்ப்பா அப்படி பண்ண அப்படின்னு கேட்பாரு. அப்போ அவன் ஒரு பதில் வந்து சொல்லுவான், நாங்கள் வந்து கீழே இருந்து உன்னை வந்து மேலே பார்த்துட்டு இருந்தோம், நீ வந்து ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த, நீ என்னைக்காவது வந்து எங்களை கீழே பார்த்துருப்பியா, எங்கள் வீட்டெலாம் வந்து அப்படி சாக்கடையாக ஓடும், சாக்கடை பக்கத்தில் தான் உட்காந்து சாப்பிடுவோம், அந்த மூக்கை பொத்திக்கிட்டே சாப்பிடுவோம், எங்களுக்கு வந்து அவ்வளோ வேதனையாக இருக்கும், இப்போ எனக்கு இல்லைன்னா நாங்கள் வாழ்கிறதே நரகத்தில் தானே வாழ்ந்துட்டுருக்கோம், அதனால் வந்து எங்களெல்லாம் நீங்களாம் மனுஷனாக மதிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், எங்கள் முன்னாடி நீ அப்படி வந்து ஜன்னல் வழியாக நின்று பைப்பில் வந்து புகைப்பிடிக்கையில் பார்க்கல, எனக்கு அவ்வளோ குலவெறியாக இருக்கும் ஏன் உன்னை பார்த்தாலே அப்படின்லாம் வந்து சொல்லுவான். காண்டோ வந்து அப்படி ஷாக் ஆகிடுவார், ஏன்னா அவருக்கு தெரியும் அவருடைய பொருளாதார சிக்கல் என்ன, அவருடைய அரசியல் என்ன, அவர் வந்து எந்த அளவுக்கு அந்த ஷூ கம்பெனியில் அவமானப்படுத்தப்பட்டார், எந்த அளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, எந்த அளவுக்கு வாழ்க்கையில் ரொம்ப கடைநிலையிலேருந்து எப்படி மேலே போனார் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவருடைய மனக்கண்ணில் வந்து விரிஞ்சு போகும். அப்போ ஒரு விஷயம் மட்டும் புரிய வரும், என்னென்னா எல்லாமே அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய விஷயந்தான், கீழே இருக்கிறவன் மேலே இருக்கிறவனை பார்த்து பொறாமப்படுவான், ரொம்ப வந்து வாய்ப்பு கிடைத்தா அவனை வந்து தாக்கக்கூடிய ஒரு விஷயம், அவனை கொலை கூட செய்வான், எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவான் அப்படிங்கிறது இந்த சமூக படிநிலை
மாறாத வரைக்கும் குற்றங்கள் வந்து குறையவே குறையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த படங்கள் ஹை அண்ட் லோ அப்படிங்கிறத வச்சு நிறைய படங்கள் ஹாலிவுட்லலாம் வந்திருந்தது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாரசைட் அப்படிங்கிற படம், அது கொஞ்சம் வருடங்கள் முன்பு வந்ததுல, ஸோ வந்து சமீபம் வேணாம். ஸோ பாரசைட் படத்தில் இதே போல தான், அந்த வீட்டில் அடுக்கடுக்காக அந்த மாதிரி ஒட்டுண்ணி மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முதலாளி வீட்டில் இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரு பாரசைட்ஸ் மாதிரி அங்கே போய் இருப்பாங்க. அந்த வீட்டை பார்த்து பொறாமப்பட்டு தான் அவங்க வந்து அங்கே போவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு யாருக்குமே தெரியாமல் பதுங்கு குழிக்கல ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக அந்த விஷயங்கள் இருக்கும். மற்றவங்களை பார்த்து பொறாமை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இவர் பண்ணது, அந்த குற்றவாளி கடைசியில் சொல்லுவான், நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னே சொல்லுவான். கொலையெல்லாம் கொலையே இல்லாத மாதிரியே சொல்லுவான். எங்களை வந்து இப்படி ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை ஏன் கிடச்சிச்சு, அதை யோசிச்சு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பான். உண்மையவே காண்டோவால் பதிலே சொல்ல முடியாது. ஸோ அப்படி பதில் சொல்ல முடியாத ஃபிலாசபியாக பல விஷயங்களை இந்த படத்தை வந்து பேசியிருப்பார். இதுக்கு ஏன் தெர்சுசாலா நான் ரெஃபரன்ஸ் எடுத்தேன் அப்படின்னா, தெர்சுசாலாவில் யூனிவர்சல் அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அதில் பார்த்தீங்கன்னா தெர்சு மேலே எல்லாருக்குமே ஒரு வெறுப்பு வரும். சில மூஞ்சிகளை பார்த்தாலே நமக்கு வந்து கோபம் வரும் அப்படிலாம் வந்து காமெடியாக சொல்லுவாங்கல்ல, அப்படி வந்து தெர்சு மேலே வெறுப்பாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அப்படி இருக்கையில் ஒரு மனிதன் மட்டும் அவங்க அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குட்னஸை மட்டும் பார்த்தான்ல. ஸோ தோற்றமோ பொருளாதார ரீதியாவோ எந்த ஒரு விஷயமே அன்புங்கிற ஒரு விஷயத்துக்கு, நட்புங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதையும் இவர் ஒரு படத்தில் வந்து உணர்த்தியிருக்காரு. இந்த ரெண்டு படிநிலையும் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் கம்ப்ளீட்டாக சம்மந்தமே இல்லை. 63 இந்த படத்தை எடுக்கிறாரு, 1975 அந்த படம் தெர்சுசாலாவை எடுக்கிறாருன்னா இவர் எந்த மாதிரி மனிதர், எந்த மாதிரியான உளவியல் அமைப்பு கொண்டவர் அப்படின்னு நினைக்கையிலேயே ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு படங்கள், இந்த ரெண்டு படங்களை நீங்கள் எப்படியாவது டிவிடியில் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெர்சுசாலா ஆக்சுவலி யூடியூப்லேயே இருக்குது, ஒன்று நீங்கள் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த படம் எப்படியாவது கிடைத்தால் பாருங்கள். பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு ஏற்படுத்தின அந்த உள்ளுணர்வு, அந்த கருத்து பரிமாற்றமாக நான் வந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நிச்சயமாக அந்த ஹை அண்ட் லோ படம் பார்த்துட்டு இந்த படம் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதில் ஏதாவது நான் கேரக்டர்கள் இல்லை சுருக்கமாக சொல்கிறதுல விடுபட்டிருந்தால் தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த படம் பார்த்து ரொம்ப வருடங்கள் ஆகிட்டு, ஆனாலும் இன்னும் அந்த படத்துடைய தாக்கம், அது தந்த அதிர்வலைகள் எனக்குள்ளே இருக்குது. அதை வந்து இந்த தீபாவளி அன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த படங்கள் எடுத்து நான் பேசினேன். ஸோ மற்றொரு உலக சினிமாவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் சினிமாக்காரன் சரண். நன்றி. மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS, 25 வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. Festival sales 50% offer. Anand Vikadan digital subscription starts from ₹49 only. Link in description.